இன்னைக்கு வீடியோல இந்தியன் கிரிக்கெட் பிளேயரும் இப்போதைக்கு சிஎஸ்கே பிளேயருமா இருக்க ராபின் உத்தப்பாவை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் நவம்பர் 11 1985 கர்நாடகாவில் பிறக்கிறாரு. ராபின் உத்தப்பா 2006 2009 வரைக்கும் இந்தியாவோட ப்ராமிசிங்கான யங்கஸ்ட் டேலண்ட் பிளேயரா இருந்தாரு. அந்த பீரியட்ல கிரிக்கெட் பார்த்த எல்லாருமே இவர் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமே போயிருச்சு. இந்தியாவோட அண்டர் 19 ஸ்குவாட்ல 2004 இவர் ஒரு முக்கியமான பிளேயரா இருந்தாரு. அதே மாதிரி ரஞ்சி டிராஃபிலையும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால இந்தியன் டீம் இவரை சீக்கிரமாவே கால் அப் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. 2006 ஏப்ரல் மாசம் 9 இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்ட் இவரோட ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் ஆடுறாரு. அவர் ஆன அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ரொம்ப நல்லா விளையாண்டு 86 ரன் ஸ்கோர் பண்றாரு. அந்த பீரியட்ல அவர் அடிச்ச அந்த ஸ்கோர் தான் ஒரு இந்தியன் டெபுட்டன் பேட்ஸ்மேன் அடிச்ச அதிகபட்சமான ஸ்கோர். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் கே எல் ராகுல் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணாரு. இவர் கிரீஸ் விட்டு முன்னாடி 2 ஸ்டெப் வாக் பண்ணி வந்து அடிக்கிற அந்த ஷாட் எல்லாமே அந்த டைம்ல பார்த்த எல்லாருக்கும் புதுசாவும் ரொம்ப என்ஜாயபிளாவும் இருந்துச்சு. உத்தப்பா அந்த டைம்ல டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேனா இருந்தாரு. எந்த ஒரு பவுலரா இருந்தாலும் அவங்களை ஈஸியா அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டியான பிளேயரா இருந்தாரு. ஆனா இந்தியன் டீம்ல அவரோட பேட்டிங் பொசிஷன் நிறைய டைம் கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஏன்னா ஒரு பேட்டிங் பொசிஷன்ல தொடர்ந்து 3 மேட்ச்க்கு மேல அவர் ஆனதே இல்ல. எக்ஸாம்பிளுக்கு விளையாடுற ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல ஓபனிங் பேட்ஸ்மேன் ஆடுவாரு, அதுக்கடுத்து வர 3 மேட்ச்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆடுவாரு. இப்படி அவரோட பேட்டிங் பொசிஷன் நிறைய டைம் கொலாப்ஸ் ஆகியே வந்திருக்கு. அது அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. உத்தப்பா 2007 நடந்த 50 ஓவர் வேர்ல்டு கப்லயும் அதே வருஷம் நடந்த T20 வேர்ல்டு கப்லயும் ஒரு முக்கியமான பிளேயரா இருந்தாரு. T20ல ஃபர்ஸ்ட் இந்தியன் பேட்ஸ்மேனா இவர் தான் ஹாஃப் செஞ்சுரிய கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. இவர் இது வரைக்கும் ஓடிஐல 46 மேட்ச் விளையாண்டிருக்காரு, அதுல 934 ரன் அடிச்சிருக்காரு. T20ல 13 மேட்ச் விளையாண்டு அதுல 249 ரன் அடிச்சிருக்காரு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் உத்தப்பா இது வரைக்கும் 6 பிரான்சைஸ்க்காக விளையாண்டிருக்காரு. மும்பை, பெங்களூர், புனே வாரியர்ஸ், கொல்கத்தா, ராஜஸ்தான் ராயல், சிஎஸ்கே காக இவர் இது வரைக்கும் ஐபிஎல் 205 மேட்ச்ல 4952 ரன் அடிச்சிருக்காரு, அதுல 2750. ஐபிஎல் ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் உத்தப்பா. 2014 ஐபிஎல் சீசன்ல உத்தப்பா ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருந்தாரு. அந்த வருஷம் அவர் விளையாண்ட 16 மேட்ச்ல 660 ரன் அடிச்சிருக்காரு, அதுல 550. ஆனா என்னோட ஒப்பீனியன் படி 2017 ஐபிஎல் ஒரு முக்கியமான சீசனா இருந்துச்சுன்னு அவருக்கு சொல்லலாம். ஏன்னா அந்த வருஷம் அவர் விளையாண்ட ஷார்ட்ஸ் ஆகட்டும் அவரோட பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு பாக்குறவங்களுக்கு. 2017 இவர் விளையாண்ட 14 மேட்ச்ல 388 ரன் அடிச்சிருக்காரு, அதுலயும் 550. உத்தப்பா அவரோட ஸ்டார்டிங் கேரியர்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா ஆரம்பிக்கல, ஆனா ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா டிரான்ஸ்பர் ஆனாரு. பேட்ஸ்மேனா பொறுத்த வரைக்கும் உத்தப்பா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயரா இருந்தாரு. ஆனா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா கன்சிடர் பண்ணா தினேஷ் கார்த்திக், பார்த்திப் பட்டேல், விருத்வன் சகா கூட கம்பேர் பண்ற அளவுக்கு இவர் ஒரு ஃபுல் டைம் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இல்ல. மேபி அவர் பேட்ஸ்மேனா மட்டுமே தொடர்ந்து விளையாண்டிருந்தா அவருக்கு இன்னும் நிறைய சான்சஸ் கிடைச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி நிறைய கிரிக்கெட் கடன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேவரட் பிளேயர் யார் அப்படிங்கறத கமெண்ட்ஸ் சொல்லுங்க.